எனக்கு வரப்போகிற ஒய்ஃப் எப்படின்னா அழகாக இருக்கலாம்னா முக்கியம் இல்லை, நல்லா குணமாக இருக்கணும், ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும். எவ்வளோதான் சண்டை சச்சரவு கோபங்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். நம்மளுடைய கனவு, நம்மளுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஒரு அந்த பக்கமும் இருக்கும். நம்ம கிராஜுவேட்டடா, நம்ம கிராஜுவேட்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபேமிலி. கேனா கேனா பட் டுகெதர் லைக் டென் மேன். What kind of wife you hope to find? Secret. Secret. Photo edukanunga. Adhu ungalku enna pannano adhu pottu ethana pakka pannano. Illa ore cup da. 1950. கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி எடுப்பீங்க? கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்கு போட்டோ கொடுக்கறேன். ஃபுல்லா நான் ஃபுல்லா இருக்கிற அழகா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்டா அந்த மாதிரி எதுவும் பண்ணி கொடுப்பீங்களா? அஜித் மாதிரி அழகா இருக்கிற மாதிரி தான் போட்டோ எடுத்து கொடுக்கணும். Only the marriage time they see the men. They don't know they are tall or short or black. That's why the people are taking photograph with full length. They won't take any side pose. So they can see hand, leg, everything is perfect. That is the main reason our photograph all straight view. ஏதோ பொண்ணு கிடைச்சா போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஃபோட்டோ சரியில்லை, பிடிக்கல, ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை, முடி கொட்டிடுச்சு, முடி இங்கே இதாகிடுச்சு, ஃபேஸ் வந்து டாட்டாட்டாக இருக்குது, பல்லு நல்லா இல்லை, இந்த மாதிரி நிறையா காரணங்கள் சொல்லி ஃபோட்டோவை மட்டுமே காரணமாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். சட்டையெல்லாம் இங்கே இருக்குது, கோட் இருக்குது, டை இருக்குது, இங்கே வந்து ரெடி ஆகும். Okay, bye-bye. Hey, change the dress. இப்ப எடுத்துக்கங்க. எப்படி அடுத்தது, அடுத்த போட்டோ? இது சுமனுங்க. லவ் மேரேஜ் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் செய்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வந்து எல்லா பேரும் ஃபோட்டோ எடுத்து ஊருக்கு அனுப்பி பொண்ணு பார்த்து அவங்க அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணி செய்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் லவ் மேரேஜ் நினைக்கிறேன். I sent the picture now, but I'm waiting long time. It's very exciting. Who is the angel? My feel, who is the angel? Because my family find girlfriend myself, don't like. Three brothers also find the girl my parents. I'm also follow family rule lah. 32 வந்து எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து வர நம்பரில் வர ஏஜில் வந்து மேரேஜ் பண்ண மாட்டாங்க. May 16 வந்ததுன்னா என்னோடய ஏஜ் வந்து 32 டச் ஆகிடும், தொட்டும். அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் நான் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்காக.
are Indian girl. But wife is different. No only beauty, heart. How to keep my family, how to carry for me, my parents, my money, totally lah, home minister. So I like the family girl, no look the beauty girl. ஹலோ அண்ணா, அது என்னென்னாச்சு அந்த பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கல்ல, அது என்னென்னாச்சு? ஒரு ஒரு பொண்ணு ஜாதகம் தெரியல, ரெண்டு பொண்ணு ஜாதகம் நல்லா இருக்கு, ஆனால் அவங்க என்ன படிப்பு முடிச்சுட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம், இந்த தான் லாஸ்ட் இயர் அப்படின்னு இருக்காங்க. சரி, இன்னொரு பொண்ணு கூட ஜாதகம் வந்திருக்கு, இன்னொரு நாட்டுக்கு போய் பார்க்கலான் இருக்கோம். சரி சரி, பொண்ணுங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சாய்ஸ் இருக்கு. என்னை விட இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், என்னை விட அவங்களுக்கு தான் சாய்ஸ் அதிகம் அப்படின்னு. இல்லை எனக்கு இது மாதிரி பிடிக்கும், பட் பார்த்த உடனே டக்குன்னு தோணுச்சு. எடுத்துருங்க, காசு எடுத்துட்டு வரல. எடுத்துவீங்க, பார்த்து வச்சுட்டு இப்போ எடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சாரியும் ஒரு சுடிதார் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாண்டல் கலர் பிடிக்கலைனாலும் ஃபஸ்ட்டு கிஃப்டில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு திங், அதுதான் ஃபஸ்ட்டு திங். அதுக்காக தான் சிங்கப்பூரே வந்தேன். சிங்கப்பூரில் வேலை பார்க்குறதுனால எப்படின்னா, இதே வேலை நான் ஊரில் ட்ரைவ் வேலை பார்த்துருந்தேன் அப்படின்னா சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சிங்கப்பூரில் வேலை செய்கிறாரு அப்படின்ற ஒரு தாட் இருக்கும், அதுக்கப்புறம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்றக்கும் முடிஞ்சுது. முடிஞ்சுது, வீட்டு வேலை முடிஞ்சுது, கல்யாணம் தான். நீங்கள் வேணும்னா போண்டா கொடுங்க, எங்கள் ஊரில் ஒரு பண்ணம் இருக்கு. சரி, படிச்சிட்ருக்கு, எம்எஸ்சி படிச்சிட்ருக்கு. சரி, வேணும்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேசிக்கலாம். ஆமாம், நானும் என்னென்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்த பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கேன். மற்றபடி அழகாக இருக்கணும், வசதியாக இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. மார்ச்லேயாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தேன், ஆனால் ஒன்றும் டைம் ஒன்றும் செட் ஆகலை, பொண்ணும் சரியாக அமையலை. சரி, எப்படியாவது மேக்கிலையாவது கல்யாணம் பண்ணிடணும், வைகாசி மாதத்தில் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த பொண்ணு நல்லா கரெக்டாக செட் ஆகும், உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் பொருத்தம் இருக்கும், மனரமாக இருக்கும், உங்களை மேலே எல்லாமே உங்கள் வீட்டு எல்லாமே இருக்கும், கரெக்டாக இருக்கும். சரி, உங்களுக்கு அது கிராமத்து பொண்ணு, பள்ளிக்கூடம் போக வர அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க, எங்கே போகிற வர எல்லாமே கண்டிஷனாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற பண்ணும், நீங்கள் பார்த்து முடிக்கலாம். இல்லை பண்ணியா சொல்லுங்கண்ணா, இல்லையே சொன்னால் நம்பாக போகிறீங்க. நானே சொன்னேன்ல அப்பவே, க்ரஷ் இருந்திருக்கு, கண்டிப்பாக இருந்திருக்கு, நிறையா இருந்திருக்கு, பட் ப்ரப்போஸ் பண்ணதில்லை, தேடிக்கிட்டு இருக்கேன். ஹலோ அப்பா, நான் பார்த்தா பேசுகிறேன்ப்பா. அவங்க எதுவும் சொன்னாங்களா? ஏர்வாடிலேருந்து போயிட்டு ஏர்வாடிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? அவங்க எதுவும் வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சப்போஸ் நம்ம தோட்டத்துக்கு அவங்க வரலை அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க தோட்டத்துக்கு போயிட்டு போய் என்ன இதுன்னு கேட்டுட்டு வர முடியுமா உங்களால்? இப்போ ஆ, இப்போ இல்லை, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? முடிஞ்சா போங்க, எல்லாம் நேரம் வீட்டுக்கு வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? சரி சரி சரி, ஓகேப்பா, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க.
நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் திருப்பி உங்களுக்கு கூப்பிட்றேன். சரியாப்பா? சரி, ஓகே 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 ஓகே, பாய் பாய் பாய். ம்